யூனோ வாட், எந்தளவுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டெக்னாலஜி ரீதியாக முன்னேறி இருக்குது அப்படின்றத இப்போ ரீசெண்டாக 2022 ரிலீஸ் செய்யப்பட்ட வென்ஸ்டேன்னு சொல்லப்படக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸோட வெப்சீரிஸில் இருக்கக்கூடிய சில பல க்ரீச்சர்ஸ்ன்னு சொல்கிறதா இல்லாட்டி கதாபாத்திரங்கள்னு சொல்கிறதா எனக்கு வந்து புரியலை. பட் அதை நமக்கு ப்ரெசென்ட் பண்ண விதத்தை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்மளோட இமேஜினேஷனில் மட்டுமே கற்பனையாக நம்மளால் பார்க்க முடிஞ்ச சில க்ரீச்சர்ஸை ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி திரையில் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு முன்னேற்றத்தை நம்ம வென்ஸ்டைன் சொல்லப்படக்கூடிய இந்த சீரீஸோட ரெவல்யூஷன்லேருந்து இப்போ வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், தி வென்ஸ்டைன் சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன இந்த ஒரு சீரீஸோட நேம் உண்மையிலே வென்ஸ்டைன் நீங்கள் நினச்சிங்கன்னா தட்ஸ் நாட் ட்ரூ. உங்களுக்கு இதோட பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சில ஹிஸ்ட்ரி வந்து தெரியாது. வென்ஸ்டைன் சொல்லப்படக்கூடிய இந்த சீரீஸோட உண்மையான நேம் தி ஆடம் ஃபேமிலி. இந்த நேமில் மொத முறையாக 1964 ஃபிலிம்வே டெலிவிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டிவி சீரீஸ்லாம் எடுக்கக்கூடிய கம்பெனி ஏபிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறக்காக ஒரு டிவி சீரியல்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம். பட் தே கால் டிவி சீரீஸ். ஸோ ஒரு நாடகம் மாதிரி தி ஆடம் ஃபேமிலின்ற நேமில் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஷூட் பண்ணுறாங்க. தினமும் அது வந்து சாயங்காலம் போல் யூஎஸில் பப்ளிஷ் ஆகிட்டு இருந்துச்சு ஏபிசி சேனலில். கிட்டத்தட்ட இன்றைக்கான நிலைமையில் 64 எபிசோடு உள்ள அடக்கமாக வச்சுருக்கு. ரெண்டு சீசனாக இது வந்து டிவைட் ஆகிருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது நம்ம வென்ஸ்டே சீரீஸ் மூலமாக பார்க்கணுன்னா. ஆக்சுவலி இந்த ஆடம் ஃபேமிலியில் திங்க்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அதை வந்து க்ரீச்சர்ஸ்ன்னு சொல்கிறதா இல்லை கேரக்டர்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. பட் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது உங்கள் இஷ்டம். பட் திங்க்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரம் முழுக்க முழுக்க 1964 இருந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட டெக்னாலஜியின் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி செப்பரேட்டாக அந்த கையை பார்க்க முடிஞ்ச அளவுக்குலாம் அவங்களால ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளேருந்து அந்த கை வர மாதிரி தான் அன்றைக்கி இருந்த டிவி சீரீஸில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முதல்ல மக்கள் திங்க்குன்னு சொல்லப்படக்கூடிய ஹேண்டை ஒரு பாக்ஸுக்குள்ளேருந்து வரும், ஏதாவது ஒரு பேப்பரை கொடுக்கும் இல்லாட்டி நூல் கோர்த்து கொடுக்கும் இல்லாட்டி டேப் ரெக்கார்டை ப்ளே பண்ணிட்டு போவோம். இந்த மாதிரி அந்த பாக்ஸுக்குள்ளேயே கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ஹேண்டுமை தான் 1964 முதல் முறையாக தி ஆடம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீரீஸில் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இந்த கையானது அந்த சீரீஸில் லர்ச்சுன்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஒரு கதாபாத்திரத்தையும் காட்டியிருப்பாங்க. ஆடம் ஃபேமிலியோட பட்லருக்கான ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அந்த கேரக்டர் செஞ்ச நபரோட பேர் டெட். அவரோட கையை தான் இந்த திங்க்குன்னு சொல்லப்படக்கூடிய ஹேண்டு மட்டும் காட்டப்படக்கூடிய சீனுக்கும் யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் இதோட ஆரம்பம் வந்து இருந்துச்சு. பட் இந்த ஒரு சீரீஸுக்கு கிடைச்ச வரவேற்பு நாள் போக்கில் இந்த ஒரு கதை கண்ணோட்டத்தையே பயன்படுத்தி சில பல கார்ட்டூன்ஸை வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க, சில பல அனிமேட்டட் மூவிஸை வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி எடுக்கப்பட்ட கார்ட்டூன்ஸும் அனிமேட்டட் மூவிஸும் இந்த கைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்குன்னு சொல்லிட்டு சில பல ரோல் பிளேலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே நிறைய குழந்தைங்களுக்கு அந்த கை ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டராக மாறிடுச்சு இன் ஆடம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீரீஸில். ஆனால் அப்போ கூட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட டெக்னாலஜி ஒன்றும் பெருசாக வளரலை. பட் இருந்தாலும் 1991 இது வரைக்கும் கார்ட்டூன்லேயும் அண்ட் அனிமேட்டட் மூவிலேயும் எப்படி அந்த ஹேண்டை ஒரு செப்பரேட்டாக நம்மளால் பார்க்க முடிஞ்சோ அப்படி ஒரு செப்பரேட்டாக பண்ணுறதுக்கான முயற்சி பேரமௌண்ட் பிக்சர் கம்பெனியோட அத்தாரிட்டிஸ் வந்து எடுத்தாங்க. அது என்னென்னா க்ரீன் ஸ்க்ரீனுன்ற ஒரு டெக்னாலஜி சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீன் கலரை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தட் அப்போ தான் ஹாலிவுட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கான சூட்டை ஒரு மெஜிஷியன், அவரோட பேர் கிறிஸ்டோபர் ஹார்ட், அவரை போட வச்சுட்டு அவரோட கையை மட்டும் நார்மலாக ஷோ பண்ணி அந்த கையோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்தையுமே ப்ரொஜெக்ட் பண்ணி அதை வீடியோவாக எடுத்து அதுக்கப்புறம் அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணாங்க. இது மூலமாக அந்த கையை தனியாக பார்க்குற மாதிரி அன்னைக்கு இருந்த மக்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்க முடிஞ்சு. ஸோ இப்படி தான் முதல் முறையாக அந்த கையை அந்த பாக்ஸுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து செப்பரேட்டாக காட்ட ஆரம்பித்தாங்க. அண்டு இப்போ ரீசன்ட் பீரியடில் டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துட்டதுனால வென்ஸ்டைன் சொல்லப்படக்கூடிய தி ஆடம் ஃபேமிலியோட இன்னொரு ஒரு கதை கண்ணோட்டத்தில் உருவாக்கப்பட்ட வெப்சீரீஸில் 1991 எப்படி ஆடம் ஃபேமிலியில் செப்பரேட்டாக அந்த கையை காட்டினாங்களோ என்டையர் வெப்சீரீஸ் முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு லீட் ரோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதோ அதே அளவுக்கு இந்த ஹேண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி க்ரூ மெம்பர்ஸ் முடிவு பண்ணி சிஜிஐ க்ரூ மெம்பர்ஸை ஒரு மெஜிஷியனோட சேர்த்து ஒர்க் பண்ண வச்சாங்க. அந்த மெஜிஷியனோட பேர் விக்டர். ஸோ விக்டர் வந்து சில ப்ராக்டிக்கல் எலிமெண்ட்டை தன்னோட கையோடு மாட்டி அது போக உடம்பில் சில பல சிஜிஐக்கான க்ரீன் ஸ்க்ரீன் மாதிரியான ஷூட் எல்லாத்தையுமே போட்டுட்டு எக்கச்சக்கமான இடங்களில் அவர் அந்த கைக்கு சில பல மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்ஷன் பண்ணி கொடுத்து எக்ஸ்ப்ரெஷன் சைன் லாங்குவேஜ் இது போக அதை வந்து இன்னமும் தத்ரூபமாக எந்த வகையிலும் சிஜிஐ மூலமாக அந்த மூமெண்ட்ஸை கொடுத்துடாமல் லைவாகவே கொடுக்குறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி நமக்கு இன்னமும் அதிகமான ஒரு செப்பரேட்டிங் எக்ஸ்ப்ரெஷனோட அந்த ஹேண்டை
2022 ரிலீஸ் செய்யப்பட்ட வென்ஸ்டே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீரீஸில் மிஸ்டர் விக்டர் ப்ரெசன்ட் பண்ணார். வென்ஸ்டே சீரீஸ்க்கு முன்னாடி வந்த தி ஆடம் ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி வந்த கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும், லைவ் ஆக்ஷன் மூவிஸாக இருக்கட்டும், டிவி சீரீஸாக இருக்கட்டும், அதிலெல்லாம் அந்த கைக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சோ அதை விடவும் அதிகமாகவே, அதை விடவும் அதிகமான எக்ஸ்ப்ரெஷன், அதை விடவும் அதிகமான மூமெண்ட்ஸ், அதை விடவும் அதிகமான ஸ்க்ரீன் ரோல் பிளே எல்லாமே வென்ஸ்டே சீரீஸில் தான் முதல் முறையாக திங்க்குன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரம் இல்லாட்டி அந்த ஒரு க்ரீச்சர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு. அண்டு இன்றைக்கான நிலமையில் எந்தளவுக்கு வென்ஸ்டே சீரீஸில் நம்ம ஜெனாவுக்கு பயங்கரமான ஃபேனாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த ஹேண்டுக்கும் ஃபேனாக இருக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் மிஸ்டர் விக்டர் அண்ட் அவரோட சிஜி டீம். நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது மனிதனோட பரிணாமம் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்து நடந்து கையில் சில போல ஆயுதங்களை ஏந்தி ட்ரெஸ் எல்லாம் போட்டு இவால்வ் ஆன மாதிரியான பிக்சர்ஸ் பார்த்துருப்போம். சேம் டு சேம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்டையும் இந்த திங்க்குன்னு சொல்லப்படக்கூடிய ஆடம் ஃபேமிலியோட ஒரு கேரக்டரோட டெவலப்மெண்ட்டை வச்சு புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பெட்டிக்குள்ளே மட்டுமே அடைஞ்சிருந்த அந்த கையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்து அதை செப்பரேட்டாக தனியாக நமக்கு ஒரு படத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீனில் பாடுபட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கான நிலைமையில் லீட் ரோல் அளவுக்கு இம்பார்ட்டன்ஸை அந்த கைக்கு மட்டுமே கொடுத்து முழுக்க முழுக்க சிஜிஐலேயே நமக்கு ஒரு க்ரீச்சர்ஸை ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமலை லீவ் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் அதன் பை ஃப்ரம் ரிஷவ்கான்.